syringe generator. இந்த syringe generatorை சுமார் 15 நிமிடங்களில் செய்யலாம். ஒரு புதிய பிளாஸ்டிக் சிரிஞ்ச், இரண்டு சக்தி வாய்ந்த நியோடினியம் காந்தங்கள், மோட்டார் செய்ய உதவும் காப்பர் கம்பிகள் மற்றும் ஒரு எல்இடி பல்ப் இதற்கு தேவை. முதலில் சிரிஞ்சில் இருந்து ஊசியை பிரித்து விடவும். ஊசியை உபயோகிக்க போவதில்லை. பிறகு அமுக்கியை வெளியே எடுத்து அதிலிருந்து ரப்பர் பிஸ்டனை தனியே பிரிக்கவும். சிரிஞ்ச் உருளையில் சுலபமாக நுழையக்கூடிய இரு சக்தி வாய்ந்த காந்தங்களை எடுத்துக்கொள்ளவும். அதை குழாயினுள் வைத்து அதன் முனையில் ரப்பர் பிஸ்டனை கொண்டு மூடவும். குழாயினுள் காந்த துண்டுகள் சுலபமாக நகர வேண்டும். இப்பொழுது காப்பர் கம்பியை குழாயின் மேல் சுழற்ற வேண்டும். இந்த வேலை செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். பிறகு காப்பர் கம்பியின் இரு முனைகளையும் எல்இடி லைட்டுடன் இணைக்கவும். சிறிய அளவு மின்சக்தி இருந்தால் எல்இடி எரியும் என்பதனால் நாம் அதனை உபயோகிக்கிறோம். இப்போது சிரிஞ்ச் ஜெனரேட்டர் தயார். சிரிஞ்ச் ஒரு கையில் வைத்துக் கொண்டு காந்த துண்டுகள் நகருமாறு அசைக்கவும். எல்இடி எரிவதை காணலாம். காந்த துண்டுகள் எதிர்வேலை செய்யும் போது கம்பியின் உதவியினால் இங்கு சிறு மின்சக்தி ஏற்படுகிறது. எல்இடி லைட் எரிவதற்கு இந்த மின்சக்தி போதுமானது. எல்இடி லைட் எரிவதை நாம் காணலாம்.